அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் சா மணீஷ் மணிகண்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யோரை. அதாவது ஒவ்வொரு ஓரையிலும் என்ன மாதிரி யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், என்னென்ன செயல்களை செய்தால் என்ன மாதிரியான பலன்கள் உண்டாகும். முக்கியமாக வந்து உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி கெட்டு 6, 8, 12 திசை நடந்து 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, பல்வேறு விதமான சிக்கல்கள், பல்வேறு விதமான வாழ்க்கையே வந்து ரொம்ப ஒரு டஃப்பான சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னா கூட இந்த ஓரையை பயன்படுத்தி விட்டதையும் ஓரளவுக்காவது மீண்டு வர முடியும். ஓரளவுக்காக இருக்கக்கூடியவங்க பெரிய அளவுக்கு வர முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ஓரையை பயன்படுத்தி மிகப்பெரிய அளவில் உயரத்திற்கு நீங்கள் செல்ல முடியும். இந்த ஓரையில் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணால் கூட போதுமானது. இப்போ என் கையில் காசே சுத்தமாக இல்லை, வெறும் ஒரு 10 ரூபா இருக்குது, ஒரு 5-2 ரூபா தான் இருக்குது என் கையில், 10 ரூபா தான் வச்சுருக்குறேன். ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ஸோ அந்த வெறும் 10 ரூபா வச்சு கூட நீங்கள் விட்டதை கூட பிடிச்சிடலாம். ஒரு உதாரணம் சொல்கிறேன் நான். அப்போ வந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை பெறக்கூடிய வாய்ப்பை உண்டாக்கும். அப்படி பார்க்கும்பொழுது ஒவ்வொரு ஓரையிலும் ஒவ்வொன்று செய்யலாம். அதில் முதல் பகுதியாக ஞாயிற்றுக்கிழமைக்கான ஓரையில் எந்தெந்த நேரம் வந்து என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்றதையும் கூடுதலாக பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது காலை 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் சூரியன் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தன்னுடைய ஓரையே வந்து யோகம் கிடையாது. காரணம், 6 to 7 இந்த டைம் வந்து எந்த ஒரு செயலையும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. எந்த ஒரு செயலும்னா சுப காரியங்கள், ஏதாவது ஒன்று பணம் கொடுப்பதோ அல்லது ஒரு பிஸ்னஸை பற்றி பேசுவதற்கோ, அது எதுவாக இருந்தாலும் அது போன்ற விஷயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு கிழமையிலும் ஞாயிற்றுக்கிழமையிலும் அந்த காலை 6 to 7 ஒரு முக்கியமான விஷயத்தை பேசுவது, செயல்களை பண்ணுவது போன்ற விஷயங்களை தவிர்த்து கொள்ளும். பணம் கொடுக்கறது, இல்லை ஒரு பிஸ்னஸ்க்காக கிளம்பி போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த டைமை தவிர்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா 7 to 8 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கிரனுடைய யோரை பெரிய அளவில் யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சூரியனுக்கும் சுக்கிரனுக்கு ஆகாதே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சுக்கிரனுடைய யோரை சிறப்பாக உங்களுக்கு நல்ல சுபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது 8 to 9 புதன்கிழமை, அதுவும் உங்களுக்கு சிறப்பான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 10 to 11 அது வந்து சந்திரனுடைய யோரை, அதுவும் உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்கும். அதுக்கடுத்து 10 to 11 சனியுடைய ஓரையில் வந்து அதிகம் பாதிப்பு தான் ஏற்படும். அப்போ 10 to 11 தவிர்த்து கொள்ள வேண்டும். சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது. ஸோ அந்த டைமை தவிர்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது குருவோட ஓரை 11 to 12, அது வந்து உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்புறம் பிற்பகலில் 12 to 1 செவ்வாய் ஓரை, அது வந்து அந்தளவுக்கு நல்ல ஓரை கிடையாது. இந்த டைம் செவ்வாய் ஓரையில் தவிர்த்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையும். அடுத்தது 1 to 2 சூரியனுடைய ஓரை, அந்த டைமும் நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். 2 to 3 சுக்கரனுடைய ஓரை உங்களுக்கு சிறப்பான சுப பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது 3 to 4 புதனுடைய ஓரை சுபமாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். 4 to 5 சந்திரனுடைய ஓரை சுபமாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். அடுத்தது 5 to 6 சனியுடைய ஓரை அசுபமாக இருக்கும், சுபம் இல்லை, அந்த நேரத்தில் தவிர்த்து கொள்வது நல்லது. 6 to 7 குருவுடைய உரை சுபமாக இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கான ஓரை மட்டும் சொல்லியிருக்கேன். அடுத்தது வந்து இந்த 2 ரூபான்னு சொல்லியிருந்தோம்ல, அதாவது ஒரு 5 ரூபா தான் வச்சுருக்கோம், அந்த காசு சம்மந்தமான விஷயத்துக்கு என்ன பண்ணால் எப்படி பலன்கள் கொடுக்கணும்னு நான் நாளைக்கு வீடியோவில் நான் போடுறேன். ஸோ இந்த வீடியோவை பிடிச்சிருக்குன்னா கமெண்டில் கருத்துக்களை தெரிவிங்க. இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது ஞாயிற்றுக்கிழமைக்கான ஓரை, அந்த ஓரையில் என்ன பலன்கள் கொடுக்கும்ன்றது மட்டும் சொல்லியிருக்கேன். நாளைக்கு என்ன மாதிரி என்னென்ன விஷயத்தை செஞ்சால் நமக்கு நல்ல பலன்கள் உண்டாகும் அப்படின்றத கொஞ்சம் டீப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு உதாரணம் சொல்லணுன்னா, ஒரு செவ்வாயுடைய ஓரை அந்த நேரத்தில் வந்து அந்த கிழமைக்கு அது யோகராக இருந்து அந்த டைமில் போய் நீங்கள் வந்து ஒரு பத்திரம் பதிவு பண்ணுறீங்க, ஒரு வீடு வாங்குறீங்க, இல்லை கார் வாங்குறீங்க, ஒரு பைக் வாங்குறீங்க, சைக்கிள் வாங்குறீங்க, ஏன் வீட்டு விலங்குகள் கூட வாங்குறீங்க, அப்படி வாங்கும் போது பெரிய அளவில் யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அது செவ்வாய், அது வந்து எந்த கிழமை, அது எந்த டைமில் பண்ணும்போது எப்படி யோகம் உண்டாகும் அப்படின்றத கொஞ்சம் இன்னும் நல்லா டீப்பாக ஒரு ஒரு பகுதியாக
நான் காணொலியை வெளியிடுகிறேன். இந்த சேனலில் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பதிலுக்கிறவங்களுக்கும் உங்கள் பதிலுக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.